இருக்கீங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படி நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்து வர லவ் அண்ட் சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் எங்களுக்கு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு மெசேஜும் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், இங்கேயும் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் ஒரு போஸ்ட் கம்யூனிட்டி டேப்ல போட்டிருந்தேன், ஒரு குட் நியூஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது சீக்கிரமாகவே நடந்துருச்சு அப்படின்னா அந்த குட் நியூஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இன் பிளேஸ் அமைஞ்சதுனால அந்த குட் நியூஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து ரெண்டு நாள் வந்து வீடியோஸ் போட முடியல, பிகாஸ் ஆஃப் யூ ஒர்க்னால பண்ண முடியலங்க, அதுக்காக சாரி சொல்லிக்கிறேன். பட் கண்டிப்பாக வந்து இந்த வீக்லேருந்து கண்டினியூஸாக நம்ம எப்பவும் போல வீக்லி த்ரைஸ் நம்ம வீடியோ வந்துடும். ஸோ வீடியோஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலக்கா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ இன்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான குட் நியூஸை ஷேர் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னா ஃபைனலி நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம். கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்து எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் எப்போவுமே ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம ஒரு நாள் வீடு வாங்கணும் அப்படின்னு. வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அது இமீடியட் பிளானாக இல்லவே இல்லை. ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து நம்ம ஒரு இடத்துல வீடு வாங்கலாம். ஏன்னா எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ட்ராவலிங்கே ரொம்ப தூரமாக இருந்ததுனால வீடுன்னு ஒன்று வாங்கினா ஆஃபீஸ் கிட்ட ஓஎம்ஆரில் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம். ஸோ அது வந்து ஃபைனலாக ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் பிளான் பண்ணதுக்கெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான குட் நியூஸ்லேயும் வந்து அதுக்கான பாத் இருக்குல்ல, அது சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரடுமுரடான ஒரு பாதை தான். அதில் பணம் சேர்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஒரு 5-6 மந்த்ஸ் வந்து கஷ்டப்பட்டுதான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு கீ கூட நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டா வீடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க, 2BHK அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வாங்கியிருக்கோம். அண்ட் இது வந்து இப்படி நினச்சி இப்படி வரல, தமிழ் ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்களா, அதை நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறோம் இப்போ தான். எப்படி ஒரு வீடு வந்து நீங்கள் பணம் வச்சிருக்கிற ஆளாக கூட இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளோ பணம் வேணால் இருக்கலாம், ஒரு வீடுன்னு வாங்க போகும்போது அந்த டைமுக்கான தேவைகளை வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் பெரியவங்க அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு. ஸோ அது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த 6 மந்த்ஸ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான டாஸ்க் இல்லை, நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி. ஒரு ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக நிறைய சாக்ரிஃபைஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய விதத்தில் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க, குருவி மாதிரி சேர்த்து தான் இந்த வீடு வாங்க முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்ககிட்ட இல்லை, ஏன்னா கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் கிட்ட தான் ஆக போகுது. ஸோ எங்ககிட்ட வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வர்ற சேலரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம். ஆனால் ஆரம்பத்தில் இந்த வீடு வாங்கணும்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துட்ருந்தோம். ஆனால் வீட்டுக்காகனே சேர்க்கலை. அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஸோ என்ன எப்போ ஷிஃப்ட் பண்ணுறோம், எப்போ கிரகப்பிரவேசம், ஸோ எப்போ ஷிஃப்ட் பண்ணுறோம், எப்போ கிரகப்பிரவேசம் அப்படின்ற எல்லா அப்டேட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நாங்களுமே இன்னும் பிளான் பண்ணலை, அது பிளான் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். 90% ஆஃப் ஒர்க் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீக் அடுத்த வீக் அப்படி இப்படி வேலை நடக்கணும். ஸோ உங்கள் ப்ரேயர்ஸில் எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் லவ், உங்கள் சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் வந்து மற்ற எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. 1600 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து என்னோட நம்பி தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க அண்ட் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு
எஃபெக்டிவாக ஒரு வீடியோ வருது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களோட கமெண்ட்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கொடுக்குற டிஎம்லையாக இருக்கட்டும், எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ என்னோட ஹாப்பி நியூஸையும் உங்கள் கூட தான் ஃபர்ஸ்ட்டை ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் ப்ரேயர்ஸில் எங்களை நினச்சிக்கோங்க. அடுத்தடுத்த விசேஷங்கள் வரும்போது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி பணம் சேர்த்திங்கன்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேங்க நான் வந்து எப்படி பணம் சேர்த்தோம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கனவு அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய கனவு அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் ஒரு புது ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வாங்குகிற ஒரு முதல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு, அது வந்து காட்ஸ் பிளெஸ்ஸிங்கில் காட்ஸ் கிரேஸில் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த கனவை வந்து நினைவாக்குறதுக்கு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை சேர்த்து கரெக்டான சேனலை சேர்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஓப்பனாகவே ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அது நிறைய பேருக்கு, நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து சீக்கிரமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நானும் ப்ரேயர்ஸில் வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக நிறைய அப்டேட்ஸ் உங்களோட வீடியோஸ்ல நான் மீட் பண்றேன். See you all next time. Take care and bye.